சூறாவளியின் கோர தாண்டவம் இன்னும் முடியவில்லை. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி ரணில் விதித்த அதிரடி உத்தரவு. 32,000 அரசு ஊழியர்கள் தொடர்பில் வெளியான தகவல். குறைந்த வட்டியில் கடனுதவி, அமைச்சர் விடுத்துள்ள பணிப்புரை. நாடளாவிய ரீதியில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள மேண்டஸ் சூறாவளியின் தற்போதைய நிலை தொடர்பில் பல தகவல்கள் வெளிவந்துள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாகவும் நேற்று முன்தினம் அதிகாலையில் புயலாகவும் வலுவடைந்தது. இதன் காரணமாக தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள் உட்பட இலங்கையின் சில இடங்களில் கடும் மழை பெய்தது. இதனால் பலத்த காற்றினூடாக இந்தியாவிலிருந்து இலங்கையின் வான்வெளிக்கு தூசி துகள்கள் வருகை தர ஆரம்பித்தது. இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளின் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. காற்றில் ஏற்படைந்த ஆரோக்கியம் நிலையானது தற்போது வரை நீடிப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல பல்வேறு பகுதிகளில் தற்போது நிலவும் காற்று மாசு நிலை காரணமாக சுகாதார பாதுகாப்பிற்காக முகக்கவசத்தை அணியுமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்புகளில் மேண்டஸ் சூறாவளியின் தாக்கம் படிப்படியாக குறையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சற்று முன் தடையொன்றை விதித்துள்ளார். அதன்படி மாவட்ட மற்றும் மாகாண மட்டங்களில் மாட்டிறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சி கொண்டு செல்வதை நிறுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விலங்குகள் பல உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இந்த நிலையிலேயே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பொது சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் மாவட்ட மற்றும் மாகாண மட்டங்களில் மாட்டிறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சி கொண்டு செல்வதை நிறுத்துமாறு ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறிப்பிடத்தக்கது, கடந்த காலங்களில் பல துறைகளில் பணியாளர்களுக்காக இணைத்துக் கொள்ளப்பட்ட 32,000 ஊழியர்கள் அடுத்த வருட ஆரம்பத்தில் அரசாங்க நிரந்தர சேவைகளில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பல துறைகளில் கீழ் இவர்கள் பணிக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டனர். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். இவர்கள் தற்போது பல்வேறு அரசாங்க நிறுவனங்களில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு சிறந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வாறு சேர்த்துக் கொள்ளப்பட்ட ஒரு தரப்பினரை வெளிநாட்டு பணிகளில் ஈடுபடுத்துவதற்கான அனைத்து திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு தேவையான தொழில் திறன் பரீட்சைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முட்டையை 50 ரூபாவிற்கு வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று முட்டை உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவர்கள் இதனை தெரிவித்ததாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கால்நடை தீவனத்தின் விலை தற்போது குறைவடைந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் கால்நடை தீவனத்தின் விலை மேலும் குறைவடையும் எனவும் அமைச்சர் நலின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். முட்டை உற்பத்தியாளர்களுக்கு குறைந்த வட்டியில் கடனுதவி வழங்குவதன் மூலம் அவர்களின் செலவினங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். சூறாவளியின் கோர தாண்டவம் இன்னும் முடியவில்லை. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி ரணில் விதித்த அதிரடி உத்தரவு. 32,000 அரசு ஊழியர்கள் தொடர்பில் வெளியான தகவல். குறைந்த வட்டியில் கடனுதவி, அமைச்சர் விடுத்துள்ள பணிப்புரை.